வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் இரண்டு புதிய ரிவார்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, புக் மை ஷோ அப்படின்ற ஒரு ஆப்பில் நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ரிவார்ட்ஸ்லேருந்து கிடைக்கிற டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸை புக் பண்ணலாம். அந்த ரெண்டு ரிவார்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ரெண்டு ரிவார்ட்ஸையும் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு ரைட் பாட்டம் கார்னரில் ரிவார்ட்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன் ரிவார்ட் ஷாப் நீங்கள் வந்து இந்த ரெண்டு புது ரிவார்ட்ஸை வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் மை ஷோக்கான ரிவார்ட்ஸ். ஃபஸ்ட் புக் மை ஷோ ரிவார்டுக்கான ஒர்த் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, 500 rupees ஒர்த் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ட்ரீம் ரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவல் ட்ரீம் ரன் எவ்வளோ பே பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா 10,000, பட் இப்போ ஆஃபரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் 10,000 அடிச்சுட்டு 9,000 ட்ரீம் ரன்ஸ் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா 500 rupees ஒர்த் டிஸ்கவுண்ட் கூப்பனை வந்து நீங்கள் பெறலாம். அந்த 500 rupees டிஸ்கவுண்ட் கூப்பனை நீங்கள் புக் மை ஷோவில் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் ஃபஸ்ட் ரிவார்டு வந்து இது தான். செகண்ட் ரிவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,000 rupees worth discount code வந்து உங்களுக்கு கிடைக்கும், which means discount coupon வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களோட ட்ரீம் ரன் பேலன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பேலன்ஸில் வந்து 35,000 இருந்தால் நீங்கள் அதை வந்து பை பண்ணலாம். ஸோ 40,000 தான் ஆக்சுவல் ப்ரைஸ், பட் 35,000 ட்ரீம் ரன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபரில் விட்டுருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட 35,000 ட்ரீம் ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2,000 rupees ஒர்த் டிஸ்கவுண்ட் கூப்பனை நீங்கள் வந்து பெறலாம். அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை புக் மை ஷோவில் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ரிவார்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ணுறது வந்து காமனான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு ரிவார்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். என்கிட்ட இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருக்கிறனால, அதாவது ட்ரீம் ரன்ஸ் பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால இதை வந்து என்னால் பை பண்ண முடியாது. இன்கேஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ரிவார்டை வந்து பை பண்ணிக்கலாம் யூசிங் யுவர் ட்ரீம் ரன்ஸ். இந்த 500 rupees ஒர்த் டிஸ்கவுண்ட் கூப்பனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, விசிட் புக் மை ஷோ அண்ட் யூஸ் 500 rupees ஆஃப் ஆன் மேட்ச் டிக்கெட்ஸ், மூவி டிக்கெட்ஸ், காமெடி ஷோட்ஸ் அண்ட் மோர். மோஸ்ட் ப்ராபப்ளி புக் மை ஷோவில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் இந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் கூப்பனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா 1st July 2022 அன்றைக்கி வந்து எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹவு டு ரீடிம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ தட் காப்பி த கோட் பிலோ. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் ரிவார்டை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோட் அவைலபிளாக இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கோ டு புக் மை ஷோ சைட் அண்ட் தென் செலக்ட் யுவர் ப்ரிஃபர்ட் ஈவெண்ட். எந்த ஈவெண்ட்டை நீங்கள் வந்து புக் பண்ண நினைக்கிறீங்களோ, விச் மீன்ஸ் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, மூவி டிக்கெட்ஸாக இருந்தாலும் சரி, மேட்ச் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். Click on more payment option, click பண்ணணும். Then select gift voucher and apply the coupon code. So இங்க காப்பி பண்ண அந்த பர்டிகுலர் கூப்பன் கோடை வந்து பாத்தீங்க அப்படின்னா gift voucher அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து அதை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்ளை அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் 500 rupees வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க ரீடீம் பண்ணிக்கலாம். இந்த ரீடீம் பண்ணுற ஸ்டெப்ஸ் வந்து சேம் ஃபார் 2,000 rupees டிஸ்கவுண்ட் கூப்பனுக்கும் அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ வேற என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல போய் பார்த்துடலாம். இந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் கூப்பனை யாரெல்லாம் வந்து அவங்களோட ட்ரீம் ரன்ஸை பேர்ன் பண்ணி பை பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் கூப்பனை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதை வந்து புக் மை ஷோவில் போர்ட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தென் அந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து ஒன்ஸ் அவைல்டு வில் பி அவைலபிள் ஃபார் யூட்டிலைசேஷன் பை த யூசர் ஆன் புக் மை ஷோ வெப்சைட் டில் 14th July. எஸ் அவுட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1st July வரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே வந்து 14th July மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் கூப்பனை வந்து உங்களோட ட்ரீம் ரன்ஸை யூஸ் பண்ணி பை பண்ணிட்டாலே எப்போ அது எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட். ஸோ இங்கே வந்து கன்ஃபியூஷன், வெளியே வந்து 1st July சொல்லியிருக்காங்க, உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 14th July சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அது எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டிஸ்கவுண்ட் கூப்பனை வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரீடீம் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரீடீம் பண்ண முடியாது அப்படின்றத தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒன்ஸ் த டிஸ்கவுண்ட் கூப்பன் இஸ் அவைல்டு பை எனி யூசர் பை பேர்னிங் த ட்ரீம் ரன்ஸ், ஏ யூசர் கெனாட் ரிட்டன் ஆர் ஆஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் தர் ட்ரீம் ரன்ஸ். எஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 3,000 ட்ரீம் ரன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரிவார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு இல்லை எனக்கு அந்த ரிவார்டு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த திரும்பவும் அந்த 3,000 ட்ரீம் ரன்ஸை வந்து பெற முடியாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு தடவை ரிவார்ட் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் ரிவார்டை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரிட்டர்னபிள் கிடையாது அப்படின்றதான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. எஸ் ஸோ இந்த புக் மை ஷோ ஆஃபர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு புக் மை ஷோ ஆஃபரில் இது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக் மை ஷோ ரிவார்ட்ஸ்க்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.